அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி 1-2-3-4 பாதங்கள், விசாகம் 1-2-3 பாதங்களை உள்ளடக்கியது. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான். இந்த மாதத்தில் உங்கள் ராசி அதிபதியான சுக்கர பகவான் 11 பாவகமான லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கார். உங்கள் ராசி அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதும் இன்னொன்று, குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மேலே விழுறதும் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நற்பலன்களை உண்டாக்கக்கூடிய அமைப்பு தான். அப்போது உங்களுடைய எண்ணம் செயல் எல்லாமே என்ஜாய் பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும், வாழ்க்கையை அனுபவிக்கணும், இந்த மாதிரி நோக்கோடையே இருக்கும். இந்த மாதத்தில் வேலையில் இருக்கவங்களுக்கு மற்றவங்களுடைய பாராட்டுகள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கும். மற்றவங்களை ரொம்ப ஈஸியாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க. நல்ல கௌரவத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிலைநாட்ட முடியும். நிறைய பேருக்கு இந்த மாதத்தில் கலைத்துறை மேலே ஆர்வம் அதிகரிக்கும். கலைக்கு காரகன் இந்த சுக்கர பகவான். அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கலை சார்ந்த விஷயங்களில் துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல லாபங்கள்ங்கிறது இருக்கும். அடுத்து 2 பாவகம், குடும்ப தனஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் உங்கள் ராசி அதிபதி சேர்க்கை பெற்று உட்கார்ந்திருக்க காரணத்தினால தன வருமானம் சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் லாபங்கள் நிறைய இருக்கும். உங்கள் ராசிநாதனோட தனஸ்தானாதிபதி செவ்வாய் சேர்க்கை பெற்று இருக்கும் காரணத்தினால, அதே மாதிரி அவங்களுக்கு குரு பகவானுடைய பார்வையும் பெறும் காரணத்தினால, தனக்காரகன் குரு பகவானுடைய பார்வை தனஸ்தானாதிபதி மேலே விழுறதுனால நிச்சயம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பான ஏற்றத்தை கொடுக்கும் அமைப்பு தான். உங்கள் தேவையான விஷயம் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்கள் தேவைகள் ரொம்ப ஈஸியாக பூர்த்தியாகும். குடும்பத்துக்காக புதிய பொருட்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்துக்காக நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். நல்ல ஒரு பொருளாதார உயர்வை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். நீங்கள் எந்த துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, பொருளாதார உயர்வு நல்லாவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செலவுகளும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பணம் சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பை இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்குது. 3 பாவகம், முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானாதிபதியான குரு பகவான் 7 பாவகமான களத்திர ஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கார். அந்த குரு தன்னுடைய பாக்கிய பார்வையாக 9 பார்வையாக அந்த 3 பாவகத்தை தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்கும் காரணத்தினால, 3 இடம்ங்கிறது மனசை குறிக்கக்கூடிய இடம், தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம். அதே மாதிரி சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்களை குறிக்கக்கூடிய பாவகம் அந்த 3 பாவகம். அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான அமைப்பு இருக்கும். உங்கள் தைரியம் கூடும். சகோதர சகோதரி உறவுகளில் இதுவரைக்கும் ஏதாவது விரிசல் இருந்தால் அதெல்லாம் சகோதர சகோதர உறவில் மேன்மையான சூழல் உண்டாகும். வியாபாரம் சிறப்பாகக்கூடிய அமைப்பு. நீங்கள் பெரிய வியாபாரம் செய்கிறீங்களா இருந்தாலும் சரி, சின்ன வியாபாரியாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் உங்களுக்கு தன வருமானம் நிச்சயம் இருக்கும். அதே மாதிரி தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்குமே உன்னதமான ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் இருக்கும். தகவல் தொடர்பு சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு பெரும்பாலும் நல்ல புகழ் பெயர் கௌரவம் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் சாதகமாகவே இருக்குது. நிறைய பேருடைய பாராட்டுகளை இந்த காலகட்டத்தில் நிச்சயம் நீங்கள் பெறுவீங்க. அதே மாதிரி நீங்கள் விரும்பிய இடத்துக்கு மாற்றம் செய்யக்கூடிய அமைப்பு நிறைய தகவல் தொடர்பு துறையில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். அல்லது உங்களுக்கு ப்ரமோஷன், பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாதகமாகவே இருக்குது இந்த காலகட்டத்தில். அடுத்து 4 பாவகம், சுகஸ்தானாதிபதியான சனி பகவான் தனக்கு 2 பாவகத்தில் இருக்கும் காரணத்தினால, வக்ரமடைஞ்சிருக்கும் காரணத்தினால சுகஸ்தானம் வலுப்பெறுது. சுகபோகத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். அசையும் அசையா சொத்து சேர்க்கை இருக்கக்கூடிய அமைப்பு. வாகனம், வண்டி வாகனங்கள் ஏதாவது வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு சாதகமான காலகட்டம். ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தாராளமாக நீங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம்.
பொதுவாக வீடு வாகனத்துக்கு காரகத்துவம் வகிக்கக்கூடிய சுக்கர பகவானும் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் காரணத்தினால, அவர் செவ்வாய் சேர்க்கை பெற்று இருக்கும் காரணத்தினால, குரு பார்வையும் பெறும் காரணத்தினால, வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கும். வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, மனை வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, தாராளமாக நீங்கள் சிறிய அளவில் முயற்சி எடுத்தீங்கன்னா கூட பெரிய அளவில் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு மனை, இடம், வீடு, வண்டி, வாகனம் அமைகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சாதகமாகவே இருக்குது இந்த காலகட்டத்தில். அதுலேயும் குறிப்பாக செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து லாபஸ்தானத்தில் பிருகமங்கல யோகமாக இருக்கும் காரணத்தினால உங்கள் செல்வாக்கு, செல்வம் பெருகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, நீங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு, விரும்பிய இடத்துக்கு சென்று மகிழக்கூடிய அமைப்பு, கோவில் ஆன்மீக யாத்திரை செல்லக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே சாதகமாக இருக்குது. அடுத்து ஐந்தாம் பாவகம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டில் வக்கரமடைஞ்சு உட்கார்ந்திருக்க காரணத்தினாலையும், அதே மாதிரி அவர் பதினோராம் பாவகமான லாபஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினாலையும், பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் ஏதாவது பாகப்பிரிவினை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, தடங்கல்கள் இருக்குது, அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான அமைப்பு. வக்ரகதியிலிருந்து அவர் லாபஸ்தானத்தை பார்க்கும்போது பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடங்கல்களை நிச்சயம் அகற்றுவார். பாகப்பிரிவினை சொத்து பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு சுமூகமான பேச்சுவார்த்தை மூலமாக இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஆறாம் பாவகமான ருணரோக சத்ருஸ்தானாதிபதியான குரு பகவான் தனக்கு இரண்டாம் இடத்துல ராகு சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார். அதனால நல்ல வேலை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு, ஆறுக்குரியவன் தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல வேலை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு சாதகமான நேரம் இது. நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கடன் கழுத்தை நெரிக்குது, ரொம்ப அதிகமாக இருக்கு கடன். எப்படி கடனை கட்டுறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் உங்கள் வருமானம் பெருகக்கூடிய அமைப்புனால கடனோட சிறிய பகுதியையாவது இப்போ கட்டக்கூடிய அமைப்பு, கடனை திரும்ப செலுத்தக்கூடிய அமைப்பு உண்டாகும். எதிர்ப்பு பகை எவ்வளவு இருந்தாலுமே அதை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். அதாவது உங்கள் சமயோகித புத்தியினால் நீங்கள் எந்த விஷயத்துலையும் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து செயல்பட்டு பிரச்சனைகளை முறியடிச்சு மேலே வரக்கூடிய அமைப்பு சாதகமாக இருக்கு. அடுத்து ஏழாம் பாவகமான கலத்தரஸ்தானத்திலேயே குரு பகவான் இருக்கும் காரணத்தினால, அதே மாதிரி அந்த குரு பகவானுடைய பார்வையும் குடும்பஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் மீது பதியும் காரணத்தினாலையும், அதே மாதிரி கலத்தர காரகனான அந்த சுக்கரன் மேலையும் பதியும் காரணத்தினால, திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் வீட்டில் நடந்தேறக்கூடிய அமைப்பு. குறிப்பாக இந்த மாதத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி லாபாதிபதியான சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே சிம்ம மனையிலேயே வந்து ஆட்சி பலம் பெற்று அமரும் காரணத்தினால 11ஆம் இடத்திலேயே வந்து அமர்ந்து அவருக்கு குரு பகவானுடைய பார்வையும் இருக்கும் காரணத்தினால சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய அமைப்பு, திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ நடக்கிறதுக்கான அமைப்பு ரொம்ப சாதகமாகவே இருக்குது. அடுத்து எட்டாம் பாவகம் அஷ்டமஸ்தானம். இந்த மாதத்தில் பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, 6, 8, 12 மறைவிடம், இந்த வலி, வேதனை, துக்கம், துயரம், பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகி 6, 8, 12 இடங்களில் எந்த கிரகமும் இல்லைங்கிறது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் தான். அதனால பெரிய அளவில் வலிகளையோ வேதனைகளையோ பிரச்சனைகளையோ நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க. எந்த விஷயம் இது வரைக்கும் தடைப்பட்டுக்கிட்டு இருந்துச்சோ அந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அதில் வெற்றி கிடைக்கும். அடுத்து 9ஆம் குரியவனான அந்த புதன் பகவான் 11ஆம் பாவகமான லாபஸ்தானத்தில் இருக்கும் காரணத்தினால, 9ஆம் பாவகம்ங்கிறது வெளிநாடு சம்பந்தப்பட்ட இடம், பாக்கியஸ்தானம். அதே மாதிரி அந்த வெளிநாட்டு காரகனான ராகு பகவானுமே 7ஆம் பாவகத்தில் இருக்கும் காரணத்தினால நிச்சயமாக வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், அந்நிய மதம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப சாதகமான அனுகூலமான வாய்ப்புகளை உண்டாக்கும். விசா அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு, பிஆர் அப்ளை பண்ணி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க வரலங்கிறவங்களுக்கும் பிஆர் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்கும். அல்லது வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சாதகமாக இருக்கு. இல்லைன்னா வேலையில் அடுத்த நிலைக்கு போகணும், பதவி உயர்வு கிடைக்கணும், இல்லை நீங்கள் வேற ஏதாவது ஒரு வேலை எய்ம் பண்ணியிருக்கீங்க, இந்த வேலைக்கு நான் போகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அந்த வேலை அமையறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. அரசு சார்ந்த விஷயம்
விஷயங்கள்ல ஏதாவது அனுகூலமான வாய்ப்புகள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ரொம்ப சாதகமாகவே இருக்கு இந்த காலகட்டத்தில். சூரியன் இந்த மாத இறுதியில வலுப்பெறும் காரணத்தினால சூரியன் அரசு காரகன் இல்லையா, அரசாங்க காரகன். அப்போ அரசு சார்ந்த எந்தெந்த விஷயங்கள் இதுவரைக்கும் இழுபறி நிலையில இருக்கு, நீங்க எதிர்பார்த்த மாதிரி இல்ல, தடங்கல்கள்ல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே இந்த மாத இறுதியில உங்களுக்கு சாதகமா அமையும். அரசாங்கத்துல இருக்கவங்களுக்கு, அரசாங்க வேலை செய்யறவங்களுக்கு ரொம்பவே சாதகமான அமைப்புனே சொல்லலாம். இதுவரைக்கும் ஒரு இடமாற்றம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அல்லது பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, ப்ரமோஷன் கிடைக்காம தடங்கல்கள் நிறைய வந்துட்டே இருக்குங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் எதிர்பார்த்த மாதிரி அரசாங்க ரீதியான ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசாங்க ரீதியான இடமாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்கு. ஓவராலாக சொல்லணும்னா அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சியும் மேன்மையும் நிச்சயம் காத்திருக்கு. அதே மாதிரி சுக்கரன் 11 பாவகமான லாபஸ்தானத்தில் இருக்கும் காரணத்தினால கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் அரசியலில் இருக்கவங்களுக்கும் அரசியல் மூலமாக ஆதாயம் பெறுபவர்களுக்கும் நல்ல ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கும். எந்த விஷயத்துல இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேயே கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கார். அதே மாதிரி 7 பாவகமான கலத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்க காரணத்தினால உங்களுடைய குடும்ப விஷயத்தில் மற்றவங்களுடைய குறுக்கீடு தலையீடு வராமல் பார்த்துக்கிறதுங்கிறது உங்களுக்கு நல்லது. நீங்கள் எந்த ஒரு புதிய விஷயங்கள் செஞ்சாலுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்கள் லக்ன பாவகத்திலே கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்க காரணத்தினால இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் எதையுமே யோசித்து செய்யணுங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உடல்நல குறைபாடுகளும் வராமல் பார்த்துக்கிறது நல்லது லக்னத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கிறதுனால. ஆக மொத்தம் இந்த மாதம் ஒரு வெற்றியை தன்னம்பிக்கையை தைரியத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு தெய்வ வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டால் 7 பாவகமான கலத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கும் காரணத்தினால அது செவ்வாயோடைய வீட்டில் அவர் இருக்கும் காரணத்தினால ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யும் போது திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் தடங்கல்கள் எல்லாமே விலகும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.